நேச்சர் ஆகுங்க. தமிழ் மக்களை பார்த்தாச்சுங்க பாருங்க. ஹாய் சொல்லுங்க. ரெண்டு பேரும் மதுரை தான். ஆக்சுவலா இவங்க தனியா மீட் பண்ண, இவங்களை தனியா மீட் பண்ண, நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம். அண்ணன் கேட்டுக்கிறது என்னப்பா தமிழ் பேசிட்டு இருக்காங்கன்னு அப்படியே மீட் ஆயாச்சு. ஓகே, எப்படினா இருக்குது காஷ்மீர்? தெரியாது, இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். சொல்லுங்க காஷ்மீரை பத்தி. காஷ்மீர் காஷ்மீர் தான் நீங்க சொல்லுங்க. ரேட்லாம் எப்படி அங்கே இருக்கு விற்கிறதெல்லாம்? எல்லாமே டபுள். நீங்கள் ஒரு சின்ன ஒரு பேனை நம்ம ஊரில் விட்றாங்கன்னா இங்கே 5 ரூபா. இட்லி இந்த 100 ரூபா சொன்னேன். இட்லி 2 இட்லி 150. எதுவுமே கிடையாது. எந்த ஒரு நம்ம நம்மள உடம்பு தகுந்த மாதிரி எந்த ஃபுல் இதுவும் கிடைக்காது. வாங்கிட்டு வந்து இருந்தா தான் அந்த மாதிரி அமைச்சர் இல்லை. நீங்கள் இருக்கிற கஷ்டம் தான் போல. அது உங்க பாருங்க, அண்ணா வந்து நமக்கு பிரெட் ஆம்லெட் வாங்கி கொடுத்துருக்காங்க. சாப்பிடுவோம், அடுத்து டீ வருது, மதிய குடிப்போம். கைஸ் பாருங்க, இப்போ நம்ம காரில் போயிட்டு இருக்கிறோம். பாருங்க கைஸ், நம்ம பொருள் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ காரில் போயிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் டக்குனு யோசிக்காதீங்க என்னடா பணக்காரன் ஆகிட்டாங்க வந்து, அதெல்லாம் இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் அண்ணன் வந்தாங்களா, ரெண்டு பேரில் ஒருத்தவங்க பேர் அண்ணன், பேர் ராஜா. ஸோ அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் அந்த கிளப்பில் இருக்காங்க, ஹாக்கி இந்த மாதிரி கிரவுண்ட் ரெடி பண்ணுறதுல. ஸோ அவங்க ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க, நல்ல போஸ்டிங்கில். ஸோ அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணாங்க இந்த மாதிரி காரில் போயிட்டு ரூமில் விட சொல்லியிருக்காங்க. அங்கே ரூமில் போயிட்டு நான் இப்போ ரெஃப்ரெஷ் ஆக போகிறோம். குளிச்சுட்டு பல்ல விளக்கிட்டு ரெடி ஆகிடுவோம். ஹோட்டலை பாருங்க, பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ செம்மையாக இருக்குது ஹோட்டல். கைஸ் ரூம் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரூமு. ஸோ இங்கே தமிழ்காரங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுடைய ரூம் தான் பாருங்க. எல்லாம் போட்டது போட்ட மாதிரி போட்டு போயிட்டாங்க. இதுதான் பாத்ரூம். ஸோ நம்ம குளிச்சு ரெடி ஆகிடலாம். அண்ணன் வந்துடுவாங்க, ராஜா அண்ணன் வந்துடுவாங்க. எனக்கு டிராயிங் தெரியும்ல, ஸோ அதனால் கொஞ்சம் கிராஃப்ட் ஜஸ்ட் அப்படியே டிராயிங் பண்ணி அப்படியே ஏதாவது சேல் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பொருள் நான் பார்க்குறேன். ஸோ அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்கான்னு தெரியல. சரி, அது என்னாலே முடியும், என்னால் வரைய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் ஜஸ்ட்டு வந்துட்டு வரைஞ்சி சேல் பண்ணலாம், ஏதோ ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும்ட்டு தான். ஸோ எல்லா பொருளும் வச்சுருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக அப்படி லைட்டாக தள்ளிட்டு தூங்கலாம் டைம் இல்லைங்க. அதுக்குள்ளே ராஜானா வந்துடுவாங்க, நம்ம அதுக்குள்ளே டக்குன்னு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிடலாம். ப்ரஷ் பண்ணணும் சீக்கிரம். ஐஸ் குளிச்சுட்டு ரூம்லேருந்து கிட்ட போய் வந்தாச்சு. இதோ ராஜா அண்ணா, அண்ணா ஹாய் சொல்லிடுங்கண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பாப்பாங்கல்ல போங்க போய் ஊர்லேருந்து. நீங்கள் சொல்லிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாரையும் ஷேர் பண்ணிடுங்க ஓகேங்களா? சரி, கண்டிப்பாக. ஸோ அண்ணன்ட்ட அதான் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ எங்கெங்கே போகுதுன்ட்டு. ஸோ நமக்கு தெரியல என்ன நேரம் போகணும்னு. ஓகே, நம்ம மேப்பில் போட்டிருக்கோம், நல்லா தானே இருக்கும் அந்த இடம். நிஷாத் கார்டனு ரொம்ப பாப்புலர் பிளேஸ் அண்டு பரிமலும் ரொம்ப நல்ல மெயின் பிளேஸ் சிட்டியில். ஸோ பிளேஸ் போயிட்டுருக்கோம். ஐயா அங்கே டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வந்து கயாம் சவுக் இந்த ஏரியா பேர். இங்கே இருக்கக்கூடிய நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட்டு. நைட் வந்தீங்கன்னா இந்த ரோடே பயங்கர பிஸியாக இருக்கும். நைட்டுங்கண்ணா? நைட்டு ஃபுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாமே சவுத் இந்தியா கிடைக்குமாண்ணா? நம்ம ஒரு வாய்ப்பே இல்லை. இட்லி தோசை அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதுக்கு அதுக்கு சென்னைக்கு தான் போகணும் இல்லைங்களா? ஓகே காய்ஸ், அண்ணாங்க பாருங்கள் என்ட்ரட் ப்ரைஸ் வந்து விட்டாங்க. ஸோ ஒரு சில திங்ஸ் மட்டும் பெயிண்ட் வாங்கிக்கலாம். ட்ராயிங் யூனிங் வர கண்டிப்பாக கால் பண்ணுங்க. கையில் இது வச்சுருக்கேன். ஓகே பையா, பாய். தேங்க்யூ. பாய் பையா. பாய் பாய் பாய். ஓகே நான் தேங்க்யூ. இவ்வளோ அருமையான ஒரு இடத்த பாருங்க அப்பா, இயற்கையில் அழகுங்க அப்பா. நான் ரொம்ப சந்தோஷப்படுத்த வச்ச தருணங்க இது. ரொம்ப தூரம் நடந்து வந்தேங்க இந்த இடத்துக்கு. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இப்போ நடந்து வந்துட்டேன். ஸோ இந்த இடத்த பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாச்சு. ஸோ கொஞ்சம் அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, நார்மலாக நடந்து போயிட்டு இருக்கேன். காய்ஸ் இவ்வளோ தூரம் பயணத்துக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாச்சு. ஸோ இதான் அந்த பிளேஸு. உள்ளே போய் பார்த்தாக்க நிறையா பூச்செடிகள் அந்த மாதிரி, சும்மா கார்டன் தானே இது, ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்க போது. பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அமைதியாக. பின்னாடி ஏன்னா மலைகளாக இருக்குங்க. ஸோ இந்த பக்கமும் சரி இந்த பக்கம் எல்லாமே மலையாக இருக்குதா, இயற்கை சூழ்ந்த இடமா இருக்கிறதுனால அப்படி ஒரு அமைதியான ஒரு மைண்டு நிலவுது.
ஒரு இடத்துல போய் நம்ம உட்காந்தாக்க ரொம்ப நல்லா இருக்கும். என்ட்ரியில் வந்து டிக்கெட் கேட்குறாங்க பாருங்க. ஸோ உங்க டிக்கெட் கேட்டாங்க, டிக்கெட் கவுண்டரில் வந்துட்டு அண்ணாச்சிக்கிட்ட பேசியாச்சு, ஓகே சவ சவுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்படியே கெத்தா உள்ள போயிட்டுதான், காசே இல்லாதீங்க நான் கெத்து. இதுதான் என்ட்ரி, உள்ள வந்தால் எல்லாமே பூச்செடியாக தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஓகே உள்ளே போகலாம். ஸோ இவ்வளோ தான் எண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. உள்ளே வந்தாங்க. ஸோ தாஜ்மஹால் மாதிரி இருக்குது. தண்ணி குடிக்கிறாங்க, குடிக்கிற தண்ணி வச்சுருக்காங்க. இந்த பாப்பா அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்ருக்காங்க, பின்னாடி ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்ருக்கு. பயப்படுது அந்த பொண்ணு. இந்த இடத்தோட வியூஸ் அவ்வளோதாங்க. ஆனால் இதுதான் இருக்கிறதுல கொஞ்சம் பெருசு. இதை விட நிறைய கார்டனுங்க, நிறைய கார்டன் தாங்க இருக்குது. ஏன்னா வந்து செடிகள்லாம் வந்து நார்மலாக வளர்ந்துருதுல்ல, ஸோ தண்ணி பஞ்சம் இருக்காது. ஸோ நல்லா கார்டன் தான் நிறையா இருக்குது, அதில் இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ரோஸு தாங்க, இதை பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ தூரம் காடு மலையெல்லாம் தாண்டி வந்திருக்கேன். கைஸ் நம்மளை பற்றி விசாரித்தாங்க, ஸோ என்னப்பா பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. ஸோ இந்த குரூப்பு தான் சார். ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் ஹாய் பாப்பு, ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் கருது, ஓகே எஸ் ஓகே. ஸோ இவங்க தான் ஆட சொன்னாங்க. ஸோ எப்படிப்பா ட்ராவல் பண்ணுறேன்னாங்க, இப்போ பாருங்கள் என் சாம்பிளை காட்டுறேன்னே. ஸோ டான்ஸ் ஆனால் அதை பண்ணுவாங்கன்ட்டு சும்மா லைட்டாக டான்ஸ் ஆடி காட்டலாம். இப்படி தான் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குங்க எனக்கு. இங்கே பாருங்க வச்சுருக்கேன், பின்னாடி இவ்வளோ கூட்டம் இருக்காங்க. ஸோ இங்கே இதான் சுற்று வட்டாரம். ஸோ நிறைய பேர் பார்த்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகே இங்கேருந்து கிளம்பலாம். ஸோ நம்ம செகண்ட் ப்ளேஸ் போகணும். ரொம்ப தூரம் நடந்து வந்தாங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது ஆக்சுவலாக. செல்ஃபி இந்த சின்ன பையன் எனக்கு ஃபேனாக மாறிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஓகே ஸ்டார்ட் பண்ணு. ரொம்ப பெரிய விஷயம் பண்ணுறாரு. 175 நாட்டுக்கு, நாட்டுக்கு இல்லை சார், நம்ம நாட்டுக்குள்ளே 175 பிளேஸுக்கு போயிட்டு வர்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் பணம் இல்லாமல் போயிட்டு வர்றது பெரிய விஷயம். உங்களோட சக்ஸஸுக்கு வாழ்த்துக்கள். ஓகே தேங்க்யூ ஸோ மச் சார். காய்ஸ் ஸோ இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்து உக்காந்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் நம்ம பேக் வந்து நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த குப்பைங்களை ரொம்ப நல்லா அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தெரியல, ஒரு பேப்பர் சம்திங். ஸோ இதை ஏன் நான் காட்டுறேன்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் குப்பையை வந்து இதில் தான் வைக்கணும். பேக்கில் வச்சு எங்கே குப்பை தொட்டி இருக்கோ அங்கே தான் போய் போடணும். ஸோ நான் நடிக்கிறேன்லாம் நினைக்காதீங்க, இதில் இந்த விஷயத்தில் நடித்தாலும் தப்பு இல்லை. ஸோ எல்லாருமே வந்துட்டு உங்களோட குப்பையை வந்து குப்பை தொட்டியில் போடுங்க. ஸோ எல்லாம் க்ளீனாக இருக்கும். இந்த இடம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது, இதுக்கான காரணம் வந்து அங்கங்கே குப்பை தொட்டி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம குப்பை தொட்டியில் வைக்கலனாக்கா தூக்கி போட்டு போயிடுவாங்கன்னு. குப்பை தொட்டி இருந்தால் குப்பை தொட்டியில் போடுவாங்கன்னு. ஸோ அதுக்காக தான் நல்லண்ணே இப்போ எல்லாத்தையும் மறுபடியும் பொறுக்கணும். எல்லாத்தையும் பொறுக்கி நான் குப்பை தொட்டியில் போட்டு க்ளீனாக போயிடுறேன்.